கலகலன் பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு கால் மணி தான் இருக்கும் திடீர்னு திரும்ப ஃப்ரீ சொல்லிட்டாரு பிக் பாஸ் ஆஹ் பூர்ணிமா அம்மாக்கு ஒரே பயம் ஐயோ என்ன போ சொல்லிடாதீங்க அர்ச்சனா பாட்டு கேட்கல நான் மணியோட டான்ஸை பார்க்கலையே ஐயோ அப்படின்னுட்டு இருந்தாங்க அவங்க நின்றுட்டு இருக்கும்போதே அர்ச்சனா பாடவும் ஆனிச்சாங்க அதுக்குள்ள இன்னொரு பாட்டு வாயாடி பெத்த பிள்ளனோட யாரோ குழந்தை வர போறாங்க அப்படின்னு பார்த்தா அர்ச்சனோட அப்பா அம்மா கதறிட்டு ஓடுறாங்க அர்ச்சனா அவங்க போய் கதறி கதறி அழுகிறாங்க அவங்க அப்பா அம்மா ஏன் வா அழுகிற அப்படின்னு அங்கே ரிவர்ஸ் வர்ஸாவாக நடந்தது அவங்க அர்ச்சனோட அப்பா கொஞ்சம் காம் டைப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது அண்ட் அவங்க அம்மாவுமே நார்மலாக ரொம்பலாம் பேசல கொஞ்சம் ஹெஸ்டேஷன் இருந்த மாதிரி இருந்தது அண்ட் எல்லாருமே போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க பூர்ணிமாவோடய அம்மாவும் விஷஸ்லாம் பண்ணியிருந்து கையெல்லாம் இருந்தாங்க அண்ட் எல்லோரும் உட்காந்து பேசவும் ஆரம்பித்தாங்க இதில் அர்ச்சனோட அப்பா யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருனா விசித்திராட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஏன்னா ஒரு சின்ன துரும்பு கொடுத்துருந்தா கூட அந்த ஹெல்ப்பை வந்து நம்ம மறக்க கூடாது வாழ்நாள் ஃபுல்லா நீங்கள் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் அவளுக்கு தோல் கொடுத்துருந்தீங்க அவள் மறந்து எந்த மைண்டில் அப்படி பண்ணானே எனக்கு தெரியல அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து விச்சித்திராட்டு சொல்லும்போது ஐயோ நீங்கள் ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க எல்லாருமே குழந்தைங்க மாதிரி தான் அப்படின்னு அண்ட் அச்சனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அச்சனா வீட்லையுமே இப்படி தான் இருப்பா குழந்தை மாதிரி எப்ப பாரு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பா அங்கே எப்படி இருக்காலோ அப்படி தான் இங்கேயும் இருக்காங்க அப்படின்னு மாதிரி அச்சனோட அம்மா சொல்லிட்டுருக்காங்க அண்ட் மாயா போய் அச்சனோட அப்பா அம்மா காலில் விழுந்துட்டாங்க அவங்க டக்குன்னு ஃப்ளாட் ஆகிடுவாங்க அதாவது பேசுகிற வரைக்கும் பேசினாலும் தப்பு அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க அவங்க வந்து காலைல விழவும் தயங்குறது இல்லை காலைல விழுந்துட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு உடனே அர்ச்சனா தூக்கி என்ன மாயக்கன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்டு எங்களை மன்னிச்சுருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் திரும்ப இதை மாதிரி பண்ணிவிடுவோம் வெளியில் வந்து ஓவர் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுடணும்னு மாயா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரவீனாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அர்ச்சனாவோட அப்பாவுமே சொல்கிறாங்க பூர்ணிமா அம்மாவுமே அதான் சொன்னாங்க ரவினாவோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ரவீனாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு இருந்தாங்க அர்ச்சனாவும் என்ன சொல்கிறாங்க எனக்கும் ரவீனா தான் ரொம்ப பிடிக்கும் கியூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரவீனா வந்து அர்ச்சனோட அப்பா அம்மாவ

அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப டீப்பா எதுவும் சொல்லல என்னதான் இவங்க எல்லாம் சண்டை போட்டு பயங்கரமா என்னவோ பண்ணியிருந்தாங்க கேம்காக அப்படின்னு நம்ம வெறுப்புகளை உண்டாக்கியிருந்தாலும் இந்த ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது என்னவோ நமக்குள்ள ஒரு எமோஷனல் வருது உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே சொன்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க